தேவனுடைய கிரியைகள். ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும், ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும், தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பியிருக்கிறோம். கர்த்தர் தங்களுக்காக இப்போது அற்புதமாய் வெளிப்பட வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய கிரியைகள் மகிமை உள்ளதாகவும் மகத்துவம் உள்ளதாகவும் இருக்கும். கர்த்தருடைய பலத்த கிரியைகள் வெளிப்படும் போது அவருடைய மகிமையும் பலமும் பராக்கிரமமும் வெளிப்படும். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணும் போது தேவரீர் வானங்களை கிழித்திறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியுமாய் இறங்கி வரும்போது ஆரவார சத்தத்தோடு வானத்தில் இருந்து இறங்கி வருவார். கர்த்தர் தங்களுக்காக இறங்கி வரும்போது அவர் பர்வதங்களை தமக்கு முன்பாக உருகும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய கோபத்தின் அக்கினி பர்வதங்களையும் உருகச் செய்யும். சூளையிலே உலோகங்கள் அக்கினியில் உருக்கப்படுவது போல கர்த்தருடைய கோபத்தினால் பர்வதங்களும் உருகும். கர்த்தர் வானங்களை கிழித்து இறங்கும் போது அவர் உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்குமா போலவும் இறங்கி வர வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் மகிமையும் மகத்துவமும் உள்ளவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருப்பவற்றை ஒழுங்குபடுத்தி அதை தம்முடைய நன்மைகளினால் நிரப்புகிறவர். கர்த்தருடைய கிரியைகள் அவருடைய சபைக்கு நன்மைகளை கொடுக்கும். கர்த்தருடைய அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுவது போல கர்த்தருடைய கிரியைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்காகவும், ஜாதிகள் தம்முடைய சந்ததிக்கு முன்பாக தத்தளிப்பதற்காகவும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் எதிர்பார்க்கிறார்கள். இதனால் தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்றும் அவருடைய பரிசுத்த நாமம் பிரஸ்தாபப்படும் என்றும் இஸ்ரவேல் ஜனத்தார் ஜெபத்தோடு எதிர்பார்க்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜனங்களில் அநேகர் கர்த்தருக்கு சிநேகராயிருக்கிறார்கள். வேறு சிலரோ கர்த்தருக்கு பகைஞராயிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருந்தாலும் மனுஷர் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக பயபக்தியாய் நிற்க வேண்டும். ஜாதிகள் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பயந்து நடுங்க வேண்டும். கர்த்தருடைய நாமமே நமக்கு பலத்த துருகம். நம்முடைய ஆபத்து வேளைகளில் நாம் கர்த்தராகிய பலத்த துருகத்துக்குள்ளே ஓடி வந்து அடைக்கலம் பெற்றுக் கொள்ளலாம். நமக்கு அங்கு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கவில்லை என்றால் அவர் நமக்கு விரோதமான துருகமாய் இருப்பார். நாம் கர்த்தருக்கு சத்ருவாய் இருக்கும் போது கர்த்தருடைய பலத்த துருகத்தை நோக்கி நம்மால் பாதுகாப்பாய் ஓடி வர முடியாது. கர்த்தருடைய கோட்டையிலே சத்துருக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சிநேகிதராய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்கு முன்பு தம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய பல சமயங்களில் மகத்துவமான கிரியைகளை செய்திருக்கிறார். தம்முடைய வல்லமையையும் பலத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர்.
உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வல்லமையினால் எகிப்து தேசத்தில் வாதைகள் உண்டாயிற்று. இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த வாதைகளை எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் எகிப்து தேசத்திற்கு அனுப்பிய வாதைகள் எல்லாம் பயங்கரமாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனத்தார் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் அவர்களுக்காக செய்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தம்முடைய மகிமையோடும் வல்லமையோடும் பலத்தோடும் பராக்கிரமத்தோடும் வந்து இறங்கினார். கர்த்தர் சீனாய் மலையில் தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயிற்று. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கர்த்தருடைய பிரசன்னம் பிரத்யட்சமாய் வெளிப்படும் போது அங்கு எதுவும் அமைதியாய் இல்லை. மலைகளும் குன்றுகளும் துள்ளுகிறது, பர்வதங்கள் உருகுகிறது. உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின என்னும் வாக்கியத்திற்கு சனகரிப் ராஜாவினுடைய வலிமையான சேனை தோற்று போயின என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். தேவனுடைய தெய்வீக வல்லமையினால் சனகரிப் ராஜாவின் சேனையில் உள்ளவர்கள் சங்காரமானார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போவது போல சனகரிப் யுத்த வீரர்கள் செத்து மடிந்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கட்டளையிட வேண்டும் என்றும் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபையும் பெரியது. அவர் தம்முடைய ஜனத்திற்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை இதுவரையிலும் ஒருவரும் கண்டதில்லை. உலக தோற்றம் முதல் அதை ஒருவரும் கேட்டதும் இல்லை, தங்கள் செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று இஸ்ரவேல் ஜனத்தார் சொல்லுகிறார்கள். தமக்கு காத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை பற்றி அவருக்கு மாத்திரமே தெரியும். கர்த்தருடைய சித்தமும் திட்டமும் விருப்பமும் அவருக்கு மாத்திரமே புரியும். கர்த்தருடைய தெய்வீக ரகசியங்கள் உலக தோற்றம் முதல் கர்த்தருக்கே அல்லாமல் வேறு யாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. மறைவான காரியங்களும் வெளிப்படுத்தப்படாத ரகசியங்களும் கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. சங்கீதம் 31:19. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். பூர்வ காலத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களில் பல அவர்களுக்கு மறைவாக மறைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பலத்த கிரியைகளையும் உலக தோற்றம் முதற்கொண்டு மனுஷர்கள் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆராய முடியாத ஐஸ்வர்யங்கள் தேவனுக்குள் மறைவாய் இருக்கிறது. ஞானிகளுக்கும் புத்திமான்களுக்கும் அவை மறைக்கப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் அவை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். 1 Corinthians 2:9-10. மனுஷர் இதுவரையிலும் கண்டிராத கேட்டிராத தேவனுடைய ரகசியங்களை இப்போது நாம் கேள்விப்படுகிறோம். உலக தோற்றம் முதல் கேள்விப்பட்டாத ரகசியங்கள் உலகத்தின் முடிவில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். மனுஷருடைய சுய புத்தியினாலோ சுய சக்தியினாலோ கர்த்தருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய காரியங்கள் எல்லாமே அவருக்கு உரியவை. நாம் உலக பிரகாரமாக சிந்தித்து பார்த்து ஆவிக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது. உலக பிரகாரமான மனுஷர்கள் உலக பிரகாரமான காரியங்களை சிந்திக்கிறார்கள், உலக பிரகாரமான நன்மைகளை எதிர்பார்க்கிறார்கள். நாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய ரீதியாக தியானிக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நாம் இப்போது அனுபவிக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் இனிமேல் வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பானவை அல்ல. நாம் இனிமேல் அனுபவிக்க போகும் தேவ சமாதானத்தை கூட நம்முடைய சுய புத்தியினால் அறிந்து கொள்ள முடியாது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்.
பிலிப்பியர் 4:7. தேவன் தம்முடைய அற்புதமான கிரியைகளினால் கிரியை நடப்பிக்கிறார். அதே தேவன் தம்முடைய அற்புதமான வல்லமையினாலும் கிரியை நடப்பிக்கிறார். தேவன் சாதாரண கிரியைகளையும் நடப்பிக்கிறார், பெரிய கிரியைகளையும் நடப்பிக்கிறார். தேவனுடைய கிரியைகள் மென்மையாயும் இருக்கிறது, பயங்கரமாயும் இருக்கிறது. தேவனை போன்றவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பாய் யாராலும் கிரியை நடப்பிக்க முடியாது. தேவன் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்ய எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறார். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் நீதிமான்களை சந்திக்கும் போது தம்முடைய ஆசீர்வாதங்களோடும் நீதிகளோடும் அவர்களை சந்திக்கிறார். கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்கிறார். கிருபையுள்ள தேவனுக்கும் கிருபையுள்ள ஆத்மாவுக்கும் இடையே நெருங்கிய உறவும் நெருங்கிய ஐக்கியமும் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களை நாம் சந்தோஷமாய் செய்ய வேண்டும். நீதியை மகிழ்ச்சியாய் செய்ய வேண்டும். நாம் நீதியையும் செய்ய வேண்டும், கர்த்தருக்குள் சந்தோஷமாயும் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நமக்கு பலன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நினைத்து பார்த்து நம்மை பற்றி மகிழ்ச்சி அடைய வேண்டும். நீதியை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி புரிகிறார் என்பதை நினைவு கூர்ந்து கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். அவருக்கு துதி பாடல்களை பாட வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், அவர்களோடு சிநேகமாக இருக்கிறார், அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் நெருங்கிய உறவு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வழிகளில் நடப்பார்கள், கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்கள், தாங்கள் போகும் பாதையில் அவர்கள் கர்த்தரை நினைப்பார்கள். கர்த்தர் தங்களுக்கு நியமித்திருக்கிற நீதிகளை மகிழ்ச்சியாய் செய்வார்கள். இவர்களே கர்த்தருக்கு பிரியமானவர்கள். கர்த்தர் இவர்களை சந்திப்பதற்கு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளை சந்திக்கும் போது அவர்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற நன்மையான எல்லா ஆசீர்வாதங்களோடு சந்திக்கிறார். இவர்கள் நன்மை செய்வதில் பிரியப்பட்டவர்கள். கர்த்தரும் இவர்களுக்கு நன்மை செய்ய பிரியப்படுகிறார். இவர்கள் நீதியை சந்தோஷமாய் செய்தவர்கள். கர்த்தரும் இவர்களுடைய நீதியில் சந்தோஷப்படுகிறார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், அவர்கள் புதுபலன் அடைவார்கள். தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபைகளை ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகிறவர்களை கர்த்தர் சந்திக்கும் போது அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். கெட்ட குமாரன் புத்தி தெளிந்து தன்னுடைய தந்தையிடம் திரும்பி வந்தபோது அவனுடைய தந்தை அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல கர்த்தரும் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். லூக்கா 15:20. கர்த்தர் தம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்களை சந்திக்க வரும்போது அவருடைய ஜெபத்திற்கான பதிலோடு வருகிறார். பல சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தில் வேண்டிக் கொள்ளும் போதே அவர்களுக்கு கர்த்தரிடத்தில் இருந்து பதில் கிடைக்கிறது. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். தேவனுடைய கிருபை மாறாதது என்றும் அவர் தம்முடைய வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர் என்றும் சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார்கள். நாங்களோ அவர்களுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் யூதர்கள் தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய கோபத்திற்கு இஸ்ரவேல் புத்திரருடைய பாவங்களே காரணம். ஆனாலும் கர்த்தருடைய வழிகள் இரக்கமும் கிருபையும் நிரம்பியது. கர்த்தர் கோபமாய் இருந்தாலும் அவர் கிருபையாயும் இரக்கமாயும் இருக்கிறார். இதன் நிமித்தமாய் தாங்கள் இன்னமும் தப்பியிருக்கிறோம் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார்கள். கர்த்தர் மாறாத கிருபை உள்ளவர், அவருடைய கிருபை ஒருபோதும் மாறுவதில்லை. ஆகையினால் அவருடைய வழிகளும் ஒருபோதும் மாறுவதில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை கிருபையின் வழிகளில் நினைக்கிறார்கள். கர்த்தரும் கிருபையின் வழிகளில் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய மாறாத உடன்படிக்கையின் பிரகாரமாக
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிறார். இதன் நிமித்தமாய் கர்த்தர் தங்களை ரட்சிப்பார் என்னும் நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார்கள், கர்த்தர் அற்புதமாக வானத்தில் இருந்து இறங்கி தங்களுடைய சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்தது போலவும் சீனாய் மலையை நடுங்க செய்தது போலவும் பலத்த காரியங்களை செய்யுமாறு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலரின் விசுவாச அறிக்கை: மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படி விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நாம் கர்த்தருடைய வழியில் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவோம். நாம் தொடர்ந்து பாவம் செய்தால் ரட்சிக்கப்படுவோம் என்பது இதன் பொருள் அல்ல. இவ்வாறு பொருள் கூறுவது நியாய பிரமாணத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் முரணானது. பாவிகளின் நிலைமை: நாங்கள் பாவம் செய்தோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்தீர். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். எங்கள் மேல் கடும் கோபமாய் இருக்கிறீர்.